நாம் இன்று 6ஆம் வகுப்பு சமூகறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு 1 வரலாறு என்றால் என்ன இந்த பாடத்திலிருந்து ஒரு மதிப்பெண் என விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை குறியிட்டு காட்டு. கூற்று, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். இது சரி. காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. நாய்க்கு பொதுவாகவே மோப்ப சக்தி அதிகமாக உண்டு. ஆகவே கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையதே இது. அதாவது பாதுகாக்கப்படுகின்றன, இந்த பொருட்கள் எல்லாமே பாதுகாக்கப்படக்கூடிய இடங்கள் அருங்காட்சியகங்கள். பதில் அருங்காட்சியகங்கள். தவறான இணையை கண்டுபிடி. பழைய கற்காலம் ஆதாரம் கற்கருவிகள். இது சரியான இணை. பாறை ஓவியங்கள் குகைகள் தான் வரையப்பட்டன. ஆகவே இதுவும் சரி. செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். தொல்பொருள் ஆதாரத்தின் கீழ் வரக்கூடியது செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இது தவறான இணை. ஏனென்றால் முதல் முறையாக பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். ஆகவே தவறான இணை என்பது பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இது தவறான இணை. மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இது சரி. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. இதுவும் சரி. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். இதுவும் சரி. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இது தவறு. ஏனென்றால் அவர்கள் பல வண்ணங்களை பற்றி அறிந்திருக்கவில்லை. ஆகவே வேறுபட்ட ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. கோடிட்ட இடங்களை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்களாகும், தொல்பொருள் ஆதாரங்களாகும். அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. 24. சரியா தவறா? பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. சரி. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. சரி. அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. சரி. பொறுத்துக. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் செப்புத்தகடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம்.